இந்த பிரசன்டேஷன்ல டாக்கர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டாக்கர் அப்படிங்கிறது ஒரு டெவாப்ஸ் டூல். இந்த டெவாப்ஸ் டூல்ல எல்லா அப்ளிகேஷனுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஸ்பிளிட் பண்ணி மைக்ரோ சர்வீசஸா ஹோஸ்ட் பண்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த மைக்ரோ சர்வீசஸா ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுக்கு இந்த டாக்கர் அப்படிங்கிற கண்டெய்னர் செஷன் டூல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒய் டு வி நீட் டாக்கர், இந்த டாக்கர் எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறாங்க, சரிங்களா? அந்த அப்ளிகேஷனை யார் டெவலப் பண்ணுவாங்க? டெவலப்மெண்ட் டீம் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ண பிறகு அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி யார்கிட்ட அனுப்பிச்சி வைப்பாங்க? டெஸ்டிங் டீம்கிட்ட அனுப்பிச்சி வைப்பாங்க. சப்போஸ் இந்த டெஸ்டிங் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, கடைசியாக ப்ரொடக்ஷன் சர்வரில் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன கொஸ்டின், இந்த மூணு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மூணு டிஃப்ரெண்ட் டீம்ஸுமே ஒரே சேம் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை டிஃப்ரெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சிஸ்டம்லேயே ஒரு ஓஎஸ் கூட இருக்கலாம், அவங்களுடைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் வேறு மாதிரி இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ண லைப்ரரி வேறு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பிங் டீம் சப்போஸ் ஒரு அப்ளிகேஷனை டெஸ்டிங் டீம்கிட்ட கொடுக்கும்போது, டெஸ்டிங் டீம் சில டைம் வேறு வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெவலப்மெண்ட் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை என்னுடைய சிஸ்டமில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிஸ்டம் டிபெண்டன்சி இஷ்யூ வந்து மேஜர் இஷ்யூவாக இருந்தனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குலாம் ரொம்ப கன்ஃபியூஷன் வரும், மாற்றி மாற்றி இவங்களை பிளேம் பண்ணிப்பாங்க. அதாவது டைரெக்டாக பிளேம் கிடையாது, மனசில் யோசிச்சுப்பாங்க, ஓகே என்னுடைய இதில் ஒர்க் ஆகுது, எதுக்கு அவங்க இதில் ஒர்க் ஆகல, ஸோ அவங்க சிஸ்டமில் ஏதோ ஓஎஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா, நம்ம டாக்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே போகிறோம். எப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி க்ரூம் ஆச்சோ அப்போ ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேம் என்ன சொல்லுவாங்கன்னா, மோனோலித்திக். நார்மலாக ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், ஹார்ட்வேருங்கிறது ஒரு சர்வர் ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும், அந்த சர்வரில் ஒரு ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க, மேபி விண்டோஸ் ஓஎஸாக இருக்கலாம் இல்லைன்னா லினக்ஸ் ஓஎஸ், ஏதோ ஒரு ஓஎஸ், அந்த ஓஎஸ்க்குன்னு சொல்லி ஒரு சில லைப்ரரி ஃபைல்ஸு ஒரு சில செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஓஎஸில் ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இன்னொரு அப்ளிகேஷன் அவங்க ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதே சர்வரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணாங்கன்னு என்ன பண்ணோம்னா, அந்த அப்ளிகேஷனும் என்ன பண்ணோம்னா, இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் தான் ரெஃபர் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஹைலைட் பண்ணுற ரெண்டு அப்ளிகேஷனுமே சேமாக இந்த லைப்ரரி ஃபைல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் டூக்கு இந்த லைப்ரரி ஃபைல் சப்போர்ட் ஆகலைன்னா, இந்த ஓஎஸில் அவங்களோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு சர்வரை பார்க்கணும், இன்னொரு சர்வரில் இன்னொரு ஓஎஸை கொடுக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை டைரெக்டாக அந்த சர்வரில் தான் மூவ் பண்ணி ஆகணும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மோனோலித்திக் அப்ரோச்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக இந்த இஷ்யூஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த லைப்ரரி ஃபைல்ஸை வந்துட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு வேறு வேறு வேர்ஷனாக இருக்குது, வேறு வேறு டிபெண்டன்சி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இந்த விர்ச்சுவல் மிஷின் என்னென்னா, ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே சேம் ஹார்ட்வேரு, சேமாக என்னென்னா ஒரு ஓஎஸ் வந்து இந்த ஹார்ட்வேரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசர் விஎம் வேர்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த விர்ச்சுவல் மிஷினில் கெஸ்ட் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. கெஸ்ட் ஓஎஸ்னா என்னென்னா, உங்களுக்கு இப்போ லினக்ஸ் ஓஎஸ் தேவைப்படுது ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு செட் ஆஃப் லைப்ரரி தேவைப்படுதுன்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல அந்த லைப்ரரி சமைச்சும் வச்சிருப்பீங்க, வச்சுட்டு இந்த அப்ளிகேஷனை அதில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த சேம் ஒரே ஒரு சர்வரில் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷனை என்ன பண்ணிட்டீங்க, ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ரெண்டாவது ஒரு ஓஎஸை கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது விர்ச்சுவல் மிஷின் டூன்னு சொல்லி. இதில் நீங்கள் ஐஓஎஸ் கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ ஐஓஎஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் டூவை ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் டூவுமே எதில் ரன் ஆகுதுன்னு, அந்த ஹைப்பர்வைசரில் தான் ரன் ஆகுது. ஆனால் இண்டிபெண்டன்ட் லைப்ரரி, இந்த லைப்ரரி டூ ஃபைல்ஸும் வேறு, இந்த லைப்ரரி ஒன் ஃபைல்ஸும் வேறு. ஸோ இண்டிபெண்டாக அப்படி ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டெவலப்பர் டெவலப் பண்ணிட்டாரு, டெவலப் பண்ணிட்டு டெஸ்டிங் டீம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஒன்றுக்குள்ள பேக்கேஜ் எப்படி கொடுப்பாங்கன்னா, விர்ச்சுவல் மிஷின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த விர்ச்சுவல் மிஷின் ஒன்றை ஓவராலாக ஒரு பண்டிலாக ரெடி பண்ணி ஒரு பேக்கேஜாக அவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ கொஸ்டின், எப்படி ஓஎஸ்னா ஃபைல் சைஸ் ரொம்ப இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு வழி இல்லை. ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும். மிகப்பெரிய ஃபைல் சைஸாக இருந்தாலுமே இந்த விர்ச்சுவல் மிஷின் ஒன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஒன் ரெண்டையுமே பண்டில் பண்ணி அவங்ககிட்ட கொடுப்பாங்க. டெஸ்டிங் டீம் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியாக இதுதான் அப்படி இதே இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடக்ஷன் டீம்கிட்டையும் கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் டீம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெப்ளாய் பண்ணி விட்டுருவாங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதுக்காக இப்படி விர்ச்சுவல் மிஷினையே கொடுக்குறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஓஎஸ் செட்டப் ஃபைல் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஓஎஸ்க்கு என்ன பண்ணியிருக்கணும், லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்கான தேவையான ரேமை கொடுத்துருக்கணும், அதுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுத்துருக்கணும், அதுக்கு தேவையான ஸ்பீடு கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம்
கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த டாக்கருங்கிற கான்செப்டில் வராங்க. சேம் ஹார்ட்வேர் இருக்குது, ஹார்ட்வேரில் என்னென்னா ஒரு ஓஎஸ் இருக்குது. இப்போ அந்த கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த கண்டெய்னர் என்னென்னா ஒரு இமேஜ் ஃபைல்ஸ் மாதிரி. ஒரு இப்போ உங்களுக்கு உபுண்டு ஓஎஸ் தேவைன்னா கண்டெய்னர் வந்து ஒரு உபுண்டு ஓஎஸுக்குன்னு சொல்லி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிடும். அப்படி கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பலாம்னா, நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஒன்னாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் டூனா அதுவுமே இப்போ டிஃப்ரெண்டாக ரன் ஆகும். என்னன்னா நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் ஒன் விர்ச்சுவல் மிஷின் டூ அப்படி தனித்தனியாக கிரியேட் பண்ணி ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு பதிலாக சின்னதாக ஒரே ஒரு இமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகணும், அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெவலப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, டெவலப் பண்ணி முடிச்ச பிறகு டேரெக்டாக டெஸ்டிங் டீம்கிட்ட இந்த இமேஜை கொடுத்தாங்கன்னா, டெஸ்டிங் டீம் இந்த டாக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபைல்ஸை அவங்க இதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும், டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு டேம் பார்த்தோம் பார்த்தீங்களா, டாக்கர் இமேஜ், அதுக்கப்புறம் டாக்கர் ஹப்பு, டாக்கர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது இந்த டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதை ஒவ்வொன்றா தனித்தனியாக என்னென்னு பார்க்கலாம். டாக்கர் இமேஜுங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும். அந்த டெம்ப்ளேட் வந்து பண்டில் பண்ணி இப்போ ஷிப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபைலை ஷிப் பண்ணுற மாதிரி ஒரு ஷிப் பண்ணி ஒரு மொத்தமாக ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. அந்த பேக்கேஜை ஈவன் நீங்கள் இப்போ விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு டாட் நெட் கோரை வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கீங்க, டெஸ்ட் டீம்கிட்ட என்ன பண்ணால், அந்த அப்ளிகேஷன் அவங்ககிட்ட இல்லை, டாட் நெட் கோரே இல்லைனாலுமே இந்த இமேஜ் அவங்ககிட்ட கொடுத்தாலே டேரெக்டாக அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டாக்கரில் அந்த இமேஜை இன்செர்ட் பண்ணி டேரெக்டாக அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், டெஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது டாக்கர் ரிஜிஸ்டரி, இந்த இமேஜஸ்லாம் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் போய் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி தான். மூணாவது டாக்கர் ஹப். இப்போ டாக்கர் ஹப்னா என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிட் ரெபாசிட்டரி, என்ன சொல்லுவோம், ஜிட் ரெபாசிட்டரி கோடிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நிறையா டெவலப்பர் இருப்பாங்க, ஒவ்வொரு டெவலப்பருக்கும் ஒவ்வொரு வகையான கான்செப்ட் உள்ள ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோடிங் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கோடிங்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிட் ரெபாசிட்டரியெலாம் ஷேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே சேம் கான்செப்ட் தான், நம்ம இமேஜஸை வந்து நம்ம உபுண்டுக்குன்னு ஒரு இமேஜஸ், விண்டோஸ்க்குன்னு சொல்லி ஒரு இமேஜஸ், அதுக்கப்புறம் நோட் ஜேஎஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது ஒரு டாக்கர் ஹப்ங்கிறது ஒரு ரெபாசிட்டரி, அந்த ரெபாசிட்டரியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த டாக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி. கற்போம் கற்பிப்போம்.